அப்போ ஒற்றைப்படை பா வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார முன்னேற்றம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகேங்களா? சரி, அடுத்து குருதசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 3 7 11 இது 64 வயசுலேருந்து 84 84 80 வயசா? குருதசையும் அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் என்னன்னா, இதுக்கு மேலே வரக்கூடிய தசை ஒத்தப்பட தசை வந்தால் தான் வந்து அதிர்ஷ்டசாலி. இங்கே ஒரு பிளேட்டு மாறியாச்சுங்க. இதுக்கு மேலே ரெட்டப்பட பா வந்தால் நிம்மதியாக இருக்காது. அது என்ன பண்ணுனா, ரெண்டாவது பாவத்துக்கு வேலை செய்யாமல் லக்னத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ உடம்புல ஆரோக்கிய குறைவு, பிரச்சனைகள், மோசம் இல்லை, அதாவது 2-4 மட்டும் வந்தால் மோசம்னு சொல்ல முடியாது, வியாபாரம்லாம் பண்ணலாம், பட் இருந்தாலும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கும். அதனால் இந்த குரு தசையில் ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியாக இருப்பார். ரெண்டாவது, இந்த செவ்வாதசிலேருந்து இவருக்கு 40 வயசுக்கு மேலே தான் நோயோட வயசு சார். நோயோட வயசு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 40 மேலே தான் நோய்ங்கிறது அப்போ தான் கதவு தட்டும். அது வரைக்கும் தெருவுக்கு வெளியில் நின்றுட்டுருக்கோம். அது ஆ வந்துடும். அந்த 40 வயசுக்கு மேலே ஒத்தப்படையில் யார் யாருக்கெல்லாம் தசைகள் வருதோ அவங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கடவுள் அங்கே ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒத்தப்பட பா வருதா அது லக்னத்துக்கு நல்லதுப்பா, அதனால் டாக்டருக்கெலாம் போவேணாம், விட்டுருங்க. ரெண்டாவது, ஒற்றைப்படை பாவரும்போது பொறுப்பு அதிகாரம் இதெல்லாம் குறைஞ்சிரும். எப்போதுமே ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக எடுத்துக்கிட்டாவே சார் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஆரோக்கியம் பாதிப்பு வரும் சார். ஏன் அது மாதிரி சார்? ஆ, டென்ஷன் ஆகும். ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருந்தாவே டென்ஷன் இதெல்லாம் வரும். இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக இருக்கிறதால இங்கே ஹெல்த்து, ஏன்னா அது லக்னத்துக்கு நல்லாயிருக்கு. ரெண்டாவது வீட்டுக்கு தான் கொஞ்சம் வீக்கு, இதுவும் லக்னத்து தான் நல்லாயிருக்கு, ரெண்டாவது வீட்டு தான் வீக்கு. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகணம் எது எது சார் ஜாதகத்தில்? இது தனியாக போடுவோமே. இங்கே பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் சூரியன், சந்திரனை விட்டுருங்க, அது 8-12 வருது, அப்புறம் பார்த்து புதன், ஓகேங்களா? 4 கிரகம் அவருக்கு பொருளாதாரத்தை தருது. ஏன்னா இது வந்து 2-4 10, இது 1-4 7 10, சுக்கிரன் 2-4 6 10, கேது 4 10. இந்த தசைகள் ஒருத்தருக்கு எப்போ வரணும்னா 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இந்த தசை வரணும் சார். அப்போ தான் அது யோக தசை. இங்கே தான் விதி மதி, விதி விளையாடுகிறது மதி போராடுகிறதுங்கிறது இந்த கான்செப்ட் இங்கே தான் வருது. இங்கே விதி பிரகாரம் இந்த 4 கிரகம் நல்லா இருந்தாலும் கூட இது 4 கிரகத்தோட தசை 30 வயசில் வரலை, 30-60 கிராஸ் ஆகலை. புரியுதா பாருங்கள் சார். அது கொடுப்ப, இப்போ ஒருவேளை இவருக்கு ஒரு ஆரம்ப தசை ஒரு சனி தசையாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு புதன் தசையை முடிஞ்சிட்டு, ஒரு கேது தசை முடிஞ்சிட்டு, சுக்கர தசை கரெக்டாக ஆரம்பித்து, சூரிய தசை கரெக்டாக ஆரம்பி போய் பார்த்தீங்கன்னா எங்கள் கதையே வேறு மாதிரி ஆகிட்டுருக்கும். ஒரு 30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நடக்கிற தசை இதே மாதிரி ஆகிட்டுருக்கோம். ரெட்டப்படியாக வந்திருக்கு. அப்போ பொருளாதாரம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிருக்கும். ஓகே சார், அதுக்கு இன்னும் இன்னும் வேறு மாதிரிலாம் வரணும். அதுக்கு 4வது பாவம் நல்லா இருக்குங்க. அதுக்கு அப்போ கொடுப்பனையில் கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. அதாவது கொடுப்பனையிலே சில அங்கங்கே கொஞ்சம் லேசாக, முக்கியமான பாவங்களாக இருக்கக்கூடிய அந்த 4வது பாவம் கொஞ்சம் வீக்காக போச்சு. ஆ, 3-9 ஆகிட்டதால் அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் குறைபாடு வந்துச்சு. ஓகேங்களா? அதனால் என்னென்னா, இவருக்கு இந்த 4 கிரகத்தோட தசை அவருக்கு வரலை அப்படிங்கிறதால பொருள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வீக்காக போச்சு. ஆனால் இந்த 3 தசை இருக்கு இல்லையா, இந்த 3 தசையில் 80 இயர்ஸுக்கு பிறகு வரக்கூடிய தசையில், இந்த தசையில் எங்கேயுமே 8-12 இல்லைங்கிறதால
இந்த திசையில் அவருக்கு ஆயுள் சம்பந்தமான பிரச்சனை எதுவும் வராது. 80 வயசு வரைக்கும் எந்த ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் சனி தசை, சனி எப்படி இருக்கு பாருங்க. சனி தசையும் நல்லா இருக்கு சார். அதனால நாம் என்ன பண்ணலாம்னா, ஒரு மினிமம் கேரண்டி ஒரு 85 வரைக்கும் வாழறதுக்கு உண்டான தகுதி இந்த ஜாதகத்துக்கு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இது சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆதியில் என்ன கொடுப்பினை வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். லக்ன பாவம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. லக்ன பாவம் நல்லா இருக்கு இல்லையா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுப்பினையை லக்ன பாவம் அங்கீகரிக்கிறது. அப்போ டெஃபினட்டாக ரொம்ப சாதாரணமாக என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு நிச்சயமாக 85+ அது வரைக்கும் நல்லாவே இருப்பார். ஏன்னா வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஆனால் தசையில் வந்து வெறும் ஒற்றைப்படை பாவமாக வந்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லைஃப் வந்து சுதந்திரமாக, சுதந்திரம்னு பேர் சார். ஒன்றா எதுக்கு சார், ஒற்றைப்படை பாவம் சுதந்திரம், இரட்டைப்படை பாவம் கமிட்மெண்ட். எந்த தசாபுத்தி 9 வந்தாலும் சரி, எந்த தசாபுத்தி, இப்போ சாரோட கேட்டார் யாரோ காலையில், இந்த 6வது பாவம் நல்லா இருந்தாலும் கூட தசையில் 5, 9 வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சார் சொன்னா, அதுக்கு கொடுப்பினை நல்லா இருக்கு, 35 வருஷம் சர்வீஸ் பண்ணுவார். எந்த தசை வேணால் அப்படி வேணால் பண்ணட்டும், கொடுப்பினங்கிறது பாறை மாதிரி, தசாபுத்தி உளி மாதிரி. இப்போ இதே ஜாதகத்துக்கு 6வது பாவம் 9யோ 5யோ காமிக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல வேலைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கும் சார். 6வது பாவம் ஏற்கனவே வலுவாக இருக்குது ஓகேங்களா. ஆனால் அதே நேரத்தில் இந்த சுக்கர புத்தி, அதேமாரி புதன் புத்தி, கேது புத்தி, இதில் என்ன அப்படின்னா, இதெல்லாம் லைனாக வரும் சார். புதன் புத்திக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கர புத்தி, சூரிய புத்தி, இது லைனாக வரத்தால் இது 4-1 வரும்போது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஒரு ப்ரொமோஷன்ஸு, பொருளாதார ஏற்றங்கள் இது வந்துடும். ஏன்னா 4 கிரகம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி சார் இது நேராக போவோங்க ஓகேங்களா. அந்த வகையில் இந்த நீங்கள் ப்ரொமோஷன் வந்த அந்த காலகட்டத்தெல்லாம் போய் பாருங்கள் சார். பார்த்தீங்கன்னா இந்த புத்தியில் தான் வந்திருக்கும். ராகுதசை ராகு புத்தி இல்லையா. ஆனால் அதிகாரம் அதிகமாக வந்திருக்காது அதில், அது பணப்புழக்கம் அந்த மாதிரி நிறைய. ராகுதசை ராகு புத்தி ஓகே சார். 8-12 அவ்வளோ இல்லை ஜாதகத்தில் அவ்வளோ. அதனால தான் இந்த ஜாதகத்தை எடுத்த. ஏன் அப்படின்னா, எப்போதுமே நான் எடுக்கிற முதல் ஜாதகம் வில்லங்கம் இல்லாத ஜாதகத்தை நான் எடுப்பேன் கிளாஸில். பொதுவாகவே வில்லங்கம் நிறைய இருக்கக்கூடாது. ஏன்னா 8-12 நிறைய ஜாதகத்தை எடுத்தால் நம்ம ஆரம்பமே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகவே சொல்லிகிட்ருப்போம். அது எல்லோரும் உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க, இது நமக்கு தேவையில்லாத வேலை. அப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய பாவம் 8-12 இல்லாத ஜாதகமா, அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு முதல்ல நல்ல விஷயமா ஆரம்பிப்போமே. ஆ சார், இப்போ பார்க்கும்போது சார், வீடு கட்டுற யோகன்னு பார்க்கும்போது சார், வீடு கட்டுறது என்பது தசை சார்ந்ததா புத்தி சார்ந்ததா அந்தரம் சார்ந்ததான்னு ஒரு கேள்வி வரும் சார். அதாவது நீண்ட கால விஷயத்துக்கு தசையை பார்க்கணும் சார், குறுகிய கால விஷயத்துக்கு புத்தி அந்தரம் பார்த்தா போதும். இப்போ நடக்கிற தசை என்ன தசை சார்? செவ்வாய் தசை, ராகு தசை. ராகு தசை வந்து என்ன பண்ணுதுன்னா, முதல்ல வீடு கட்டுற யோகத்துக்கு முதல்லேருந்து நம்ம பேஸ்லேருந்து வரணும்னா ஜாதகத்தில் 4வது பாவத்திற்கு கொடுப்பினை என்னன்னு பார்ப்போம். 4வது பாவத்தில் கொடுப்பினை என்னென்னா 3-9. கொடுப்பினை நல்லா இருக்கா? நல்லா இல்லையா சார்? கொடுப்பினை கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது, பலமாக இல்லை ஓகேங்களா. உடனே நாம் என்ன பண்ணுறோம், செவ்வாயை போய் பார்க்குறோம், அவரே 3-9 தான், இங்கேயும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கு ஓகேங்களா. சுக்கிரனை போய் பார்க்குறோம் அடுத்து, பரவாயில்லை, சுக்கரன் வந்து பரவாயில்லைங்கிறதால. அதாவது லேண்டோட வேல்யூ விட வீட்டோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இவருடைய ஜாதகத்தோட தன்மை சார். அதாவது இந்த சுக்கரனோடங்க செவ்வாயை விட சுக்கரன் தான் அதிகமாக இருக்கிறதால அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டோட வேல்யூ விட வீட்டோட வேல்யூ அதிகம், கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும் என்ன சார். ஆ அதாவது இன்டீரியர் டெக்கரேஷனு, கட்டடம் என்ன சார், எப்படின்னா எடுத்துக்கலாம், லேண்டோட வேலையோட அடுக்கு மாடியாக இருக்கும், இந்த மாதிரி எடுத்துக்கணும் சார். ஏன்னா சுக்கரம் தான் இவருக்கு நல்லா இருக்கிறதால அதுதான் கொஞ்சம்
வலிமை அப்படின்னு நம்ம ஒரு ஜென்ரலாக யூகம் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நடக்கு தசைக்கு வரும் ஓகேங்களா. நடப்பு தசை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகு தசை. ராகு தசை என்ன காமிக்கு சார்? இந்த ராகு தசை வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசை வீடு கட்டுதல் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயத்துக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா சார்? பாதகமாக தான் இருக்கு. இது நாலாவது வீட்டு கெடுக்கிறதுக்குனே வந்திருக்குது பாருங்கள். நாலாவது வீட்டு கெடுக்கிறப்பா இது சார் 3-7-11 தான் வருது. அப்போ இந்த ராகு தசை ஆரம்பித்ததுலேருந்து அவர் ப்ராப்பர்ட்டின்னு முயற்சி பண்ணுவார், ஆனால் பார்த்தீங்கன்னா தடையாகிட்டே வரும். இந்த ராகு பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டில் உட்காந்துட்டுருக்கேன் சார், நாலுன்னு காமிக்குதா. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது வீட்டு சம்பவத்தை மறுக்கிற மாதிரியே இருக்கு. அங்கே சோர்ஸில் 4 காமிக்குது, ஆனால் சம்பவத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை தடுத்துட்டே இருக்கு. அப்போ இந்த ராகு தசை முழுமையாக பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, தடை வந்துக்கிட்டே இருக்கும் சார் ஆக்சுவலாக ஓகேங்களா. சரி, நடப்பு புத்தி என்ன புத்தின்னு பார்ப்போம். செவ்வாய் புத்தி. செவ்வாய் எப்படின்னு பார்ப்போம் சார். செவ்வாயன் பார்க்கும்போது ஆதமும் 3:9 காமிங்க சார். இப்போ இதுவும் இந்த செவ்வாய் புத்தியும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஆனால் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4:10 சப்ளாடாக இருக்குது ஓகேங்களா. 4:10 சப்ளாடாக இருக்கிறதால ஓரளவுக்கு இந்த இடத்துல ஓரளவுக்கு முயற்சி எடுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா அந்தரத்தை தான் சார் போகணும். அதாவது இந்த புத்தியும் வீக்காக போயிட்டதால கட்டடத்தை கட்டி நாமே செங்கல் ஜெயிலெலாம் வாங்கி வீடு கட்டுற அமைப்பு சிறப்பு இல்லை, ரெடிமேட் வீடு தான். என்ன சார் ஆ இப்போ நடக்கிற அந்தரம் என்ன அந்தரம் சார்? இப்போ அந்தரத்துக்கு போயிடுறோம் சார். ராகு அந்தரம், ராகு அந்தரத்தில் முடியாது, குரு அந்தரத்தில் முடியாது, சனி அந்தரத்தில் முடியாது. என்னங்க சார்? ஆ போட்டோம் இல்லையா. அப்போ புதன் புத்தி தான் சார் வரும். புதன் புத்தி, புதனுடைய அந்தரம் இருக்கு இல்லையா. எப்போ புதனுடைய அந்தரம் வருதுன்னா மே 2019லேருந்து ஜூன் 2019ல் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குவார். ஏன்னா அந்த 3:9 உள்ள இன்வால்வ் ஆகிட்டு அப்புறம் 4:10 காமிக்கும் புதன். ஏதோ ஒன்றத்தை விற்றுட்டோ ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்சு பண்ணிட்டோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆமாம் சார். ஆ ஆமாம் சார், வேறு எங்கேயோ போயிருப்பார். நான் ஆரம்பத்திலே சொல்கிறேனே, நான் ஆரம்பத்திலே சொல்கிறதால. ஆமாம் சார். அது ஆமாம் திசா புத்திகள் வரும்போது. அதாவது என்ன அப்படின்னா அந்த அமைப்பில் இவருக்கு என்ன அப்படின்னா அந்த இந்த புதன் புத்தி. ஏன்னா புதனுக்கு அப்புறம் வரக்கூடிய கேது சுக்கரன் சூரியன் லைனாக வரதால் அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாம் சார். குரு தசைன்னு போடும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு செக் வந்துடும். குரு தசை குரு புத்தி வாங்க முடியாது. குரு புத்தியில் அந்தரன் பார்க்கும்போது ஒவ்வொரு அந்தரமும் பெருசு பெருசாக வரும், அப்போ முடியாது. அப்போ அடுத்து நீங்கள் எப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் அதில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த 4 கிரகம் அதாவது சூரியன் புதன் சுக்கிரன் கேது ராகுல கேது இந்த 4, ஏன்னா இந்த 4 பிளானட் தான் 4வது வீட்டை காமிக்குது சார் இந்த காலகட்டத்தில் தான். இப்போ இவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நடந்த 3 தசையில் 3 காமிக்குது பார்த்தீங்களா. இதுதான் ஒரு பெரிய விஷயம். இந்த 3 புத்தியை 3 காமிக்கிறதால தான் தசாநாதனுடைய வலிமை. ஏன்னா தசைங்கிறது வலிமையாக இருக்கிறதால அது ஒரு தடையை காமிச்சிட்டே இருக்குது சார். இந்த மாதிரி வர கொடுக்கணும் என்ன ஆகுனா தசையில் 2 காமிக்கணும். தசையில் 2 காமிக்கும் போது 3 உடையும் சார். அப்படி 2 காமிக்கக்கூடிய பிளானட் வந்து நல்ல வலுவாக இருக்கும். முடிஞ்சிடாதுக்க மனசு மாறிடும். ஆமாம் சார். சார் அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப் அதாவது மே மாதத்துக்கு பிறகு அதாவது 24 வருது இல்லையா அது 25 அதாவது மே மாதத்துக்கு பிறகு வந்து அது வாங்கிடணும் சார். அது கட்டின வீடு மாதிரி அதான் நல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த புத்தி சரியில்லைனா புத்திங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் வீடு கட்டணும்னு வச்சிங்களேன் இவ்வளோ நாள் ஆகும் சார். என்ன சார்? ஒரு 8 நல்லா வீடு கட்டினா ஒரு 8 அது மாதிரி ஆகும். அப்போ 8 அந்தரத்தை நம்பி நம்ம இறங்க முடியாது. அந்தரத்தில் இறங்கினா அந்தரத்தில் தான் தொங்க வேண்டியது, எதுவும் அப்படியே இருக்க வேண்டியது தான் நம்ம. அதனால் என்னென்னா
அது அப்படியே நிற்கும், இந்த மேலேயும் போக முடியாது கீழே வர முடியாதுன்றதால. அதனால் புத்தி நல்லா இருக்கணும். அப்படியே புத்தி வீக்காக இருந்தாலும் கூட அந்தரங்கள் பெரிய பெரிய அந்தரமாக வந்து வரும்போது நல்லாயிருக்கும். அதேமாரி ஒரு எந்த வீடு கட்டினாலும் நல்ல காற்றோட்டமாக நிறைய இடத்த வேஸ்ட் பண்ணி, என்னங்க சார், இல்லை நிறைய இடத்த வேஸ்ட் பண்ணி இங்கே இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுங்க. யாருங்க படிக்கட்டு வச்சுது? இதை இங்கே வச்சுருக்கலாமே, இங்கே வச்சுருந்தா இந்த இடத்த இதுக்கு யூஸ் ஆகிருக்குமே, என்ன யா பிளான் போட்டிங்க அப்படின்வாங்க. ஏன்னா என் ஜாதகத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒன்றா போய் பாருங்கள், இந்த காத்தோட்டமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் வீட்டில் நிறைய பகுதியை வேஸ்ட் பண்ணுவோம். என்னங்க சார்? ஆ, அதாவது ஹாலை பெருசாக பண்ணுறது, ரெண்டு பெட்ரூம் பொறுத்ததில் ஒரு பெட்ரூமாக ஆக்குறது, அதாவது ஏதாவது ஒரு நான் அதாவது கமர்ஷியலுக்கு சாதகமாக இல்லாமல் என்ஜாய்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார், அந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சிங்களேன். இதான் சார், இது மேலே ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, 25ல், அதுலேயும் 4வது பாகம் 1379 தான். ம், ஆமாம் சார், ஆமாம் சார், ஒத்தப்படியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு 4 பிளானட் 4 காமிக்குது இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு வாங்கிட்டு வேண்டியது. ஓகேங்களா, மேலே கிரகத்துலேயும் ஒத்தப்படியாக இருந்தால் கோயந்தா தான். அதுக்கப்புறம் நான் இப்போ நான் செய்கிற தொழில் என்ன தொழில் சார்? நானே ஜோஜன். அது எந்த பாவம் சார்? அது என்ன பாவத்தை தொடர்பு கொள்வது பாருங்கள், 1-4-7-10 வருது இல்லையா. அப்போ நம்ம அந்த ஏரியாவில் நம்ம தப்பிச்சிட்டோம். ஓகே சார், அந்த ஏரியாவில் 5வது பாவம் 1-4-7-10ங்கிறதால ஜோஷி விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணும் கருத்துமா அதில் எப்படி பணம் வருதோ அந்த ரூட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிடும். அதில் என்னுடைய பழைய மாணவர்கள் சொல்லுவாங்க, சார் எல்லாத்தையும் பேச காரியத்தில் மட்டும் கரெக்டாக கண்ணாக இருப்பாருன்னு. பழைய மாணவர்கள் ஓகே சார். சுக்கிரன் சார், அப்ப பாவக்காரன் கெட்டு போனாலும் கிரகக்காரன் நல்லா இருக்கு இல்லையா, அதனால வீடு உண்டு சார். எப்ப எப்பெல்லாம் இந்த ஜாதகத்துல 4வது வீட்டை காமிக்கிற பிளானட் வருதோ அப்பப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவேன். ஆனா எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு ஒரு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒரு அமைப்பாக, அதாவது ஒரு கமர்ஷியல் ரீதியாக கட்டாமல் ஒரு இடாவிடமாக கட்டிடுவாங்க இல்லைங்களா. அது அப்படி தான் அவருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மற்றவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வீடு வந்து சிங்கிள் பெட்ரூம் தான் சார், ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு சிங்கிள் பெட்ரூம் தான். ஹால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஹால் மட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னா, வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஹால் தான் பெருசாக இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு பெட்ரூம் தான், பூஜை ரூம் பெருசாக இருக்கும். அது பெட்ரூமெல்லாம் மாற்ற முடியாது, கட்டிலெலாம் போட முடியாது, பெருசாக இருக்கும். அது பூஜை ரூமே தேவையில்லை, ஆனால் வீம்புக்குன்னு அப்படி தான் பண்ணுறோம். நம்ம சமையல் ரூம் பெருசாக இருக்கும். அதை பார்க்க வந்தவர் என்னங்க சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஹால் மட்டும் ஏன் சார் இவ்வளோ பெருசு அப்படின்னா, நான் கிளாஸ் எடுத்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஹாலில் தான் வச்சு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எனக்கு அப்போது ஒரு எண்ணம் வட்டம். வீடு சின்ன வீடாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் டெவலப் ஆனோடனே மேலே வந்து பெரிய ஹாலாக போட்டாச்சு. ஆனால் சுற்றின காற்றோட்டம் வரும். வீட்டில் தான் சார், நம்ம வாடகை கொடுக்குற அளவுக்குலாம் நம்ம அந்த மாதிரி இல்லை இல்லை. அதெல்லாம் வாடகை கொடுக்கறது என்ன சார்? ஆ, வீட்டுக்கு அமைப்பு. ஆனால் பொதுவாக சொல்கிறாங்க என்ன பண்ணுவாங்க, டபுள் பெட்ரூம் ஆகிக்கிருக்கலாம், நீங்கள் தேவையில்லாமல் அதை ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் அதுக்கு போய் எதுக்கு வேஸ்ட்டாக கட்டிங்க. அது என்னென்னா, மேஸ்திரியிலேருந்து எல்லாம் சொன்னாங்க, நான் ஒரே பிடிவாதமாக ஹால் பெருசாக தான் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணிட்டார், அப்புறம் தனியாக போய் சொல்கிறார், இருந்தாலும் ஒரு கிறுக்கு பூச்சம் போடுது அந்த பையன். அதே மாதிரி கட்டிட்டு போவேன், வேறு என்ன பண்ணுறது, டபுள் பெட்ரூம் வைக்கலாம் சொன்னாலும் கேட்க மாட்டேறான். அப்போ 30 வயசு சார் எனக்கு. எங்கள் மாமனார் சொல்கிறார், உனக்கு தேவையில்லடா. இல்லை மாமா, எல்லாம் வந்து ஹால் தான் நமக்கு பெருசாக ஆகணும், சிங்கிள் பெட்ரூமே போதும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுறேன்னா, பெரிய ஹாலாக போட்டாச்சு. அது கட்டும்போது அப்பயும் நிறைய பேர் சொன்னாங்க, ஜாதகம் பார்க்கறதுல வந்து எதனா ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கலாம், ரூம் எடுத்துக்கலாம், எதுக்கு வீட்டை வேஸ்ட் பண்ணுறேன். அதே ஹாலாக போட்டோம். ஆனால் அங்கே இருக்கிறதால தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் உட்காருவாங்க ஹாலில். எதுக்குன்னா, நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அது வாடகை விட்டு நாம் சம்பாதிக்கிறதை விட நம்ம வீட்டிலே நம்ம பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, 4வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவமாக இருக்கோ
அவர்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வீட்டு மூலமாக வாடகை வருமானம், ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சார். ஆனால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு காற்றோட்டமாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு பாவம் வந்து நமக்கு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டாவே, இங்கே நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பாவம் நமக்கு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டாவே அந்த பாவத்தில் என்னென்ன காரகம்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சரிங்களா, இரட்டைப்படை பாவமாக இருக்கும்போது அந்த பாவத்தின்டியே நமக்கு பணம் வரும், இதே ரூல் தான். 8-12 இருக்கும்போது அதன் ரீதியாக பிரச்சனை வரும். என்னங்க சார்? இல்லை அதாவது சார், எப்போதுமே சார் இந்த பணம் வரத்து சந்தோஷங்கிறது ஒரு பொதுவான கான்செப்ட் தான் சார். பணம் குறைவாகவும் நேரம் அதிகமாகவும் இருந்தால் அதான் சந்தோஷம் சார். கன்ஃபியூஸ் பண்ணுறேன் சார். அந்த பணம் வரும்போதே என்னென்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் வந்து அதிகமாகிடும் சார், அதிகமாகும் சார். ஆனால் நம்முடைய இன்றைய வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க சார். உதாரணத்துக்கு நம்ம தேவைக்கு அதுதான் நம்ம என்ன பண்ணனா சார், இது இந்த பாவம் தான் நம்ம டாப்புன்னு சொல்கிறோம் சார். நல்லா புரிஞ்சுங்க சார். நான் இங்கே 1வது பாவம் என்ன சார் போட்டிருக்கேன் நான், இதில் வந்து நிறைய சூட்சம் இருக்குது சார். இதுதான் ஃபஸ்ட் ரேங்க்கு, இதுதான் ஃபஸ்ட் ரேங்க். நம்ம தேரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ரேங்க். ஆனால் அதில் என்ன சைடு எஃபெக்ட்னா, இது மட்டும் வந்தால் பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன ஆகுனா இது கூட 8-12 உள்ளே நுழைஞ்சிடும். அப்படி நுழையும் போது தான் என்ன ஆகுனா அது மன உளைச்சல் டென்ஷனை தரும். அதாவது இந்த 12 பாவத்தில் ரொம்ப வலிமையான பாவம், 12 பாவத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 8-12 தான் சார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு மூட்டை அரிசி இருக்குது சார், 25 கிலோ, 250 கிராம் சின்ன சின்ன கல்லை கலந்துடுறோம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கல்லுக்கு விலை கேட்கல, ஃப்ரீ சொல்லியே சொல்கிறேன். ஐயா இதில் 225 கிலோ அரிசிங்க, 250 கிராம் கல் இருக்குது, கல்லுக்கு விலை தர வேண்டாம், வேணா வீடு கட்டுறது யூஸ் பண்ணிக்கோ. என்ன சார்? ஆனால் என்னென்னா ரேட்டு வந்து ஒரு விஷயம், 1 கிலோ அரிசி வந்து ஃப்ரீ, 26 கிலோ கொடுத்துட்டோம், வாங்கிட்டு போங்க. வாங்குவோமா சார் நம்ம? ஏன் சார்? கல் பொறுத்தே சரியாக இருக்கு, கல் பொறுத்துக்கே கூலி கொடுக்கணும், நிறைய தரணும். வேணாம்ப்பா, நீ நல்ல கல்லாக கொடுப்போம், நல்ல கல் இல்லாத அரிசியாக கொடுங்கன்னு கேட்பேன். அப்போ பாருங்கள், இந்த 250 கிராம் கல், 25 கிலோ அவர் நாஸ்தி பண்ணுது பார்த்தீங்களா. அப்போ இந்த கல்லுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். ஒரு திருவிழாவில் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு, 500,000 பேர் வராங்க பக்தர்கள், 500,000 பேர் சார். பொறிக்கிங்க எத்தனை பேர் சார்? சும்மா சொல்லுங்களேன் சார், ஒரு 50 பேர் வருவாங்க சார். போலீஸ்காரங்க எத்தனை பேர் சார்? 1000 பேர் சார். அப்போ இதில் யார் சார் பலவர்கள்? இதில் இவன் தான் சார். இவன் எவ்வளோ 500,000 பேரையும் பயமுறுத்துறான், 1000 போலீஸுக்கும் வேலை கொடுக்குறான். இதே மாதிரி தான் என்ன ஆகுனா இந்த 8-12 என்பது நம்ம இங்கே உள்ளே புகும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு இம்சையை கொடுத்துட்டே இருக்கும் சார். இதனால தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா 8-12 வந்தாவே கொஞ்சம் தயக்கம். ஆனால் வெறும் 8-12 வருதுன்னு வச்சிங்களேன் அது மோசமானது. அதுதான் ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய வலி வேதனைகளையும் தரக்கூடிய அமைப்பாக வரும். இதில் 8 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2, 12 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 6, இது இருந்தால் இதே விஷயத்தை அந்த 50 திருட்டு பசங்க உள்ளே நோஞ்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், இந்த 50 பேரை போலீஸ்காரன் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டான். அவங்ககிட்ட செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறான், தம்பி நீ இருக்கிற இடம் தெரியும், பச்சை சட்டை போட்டுட்ருக்க, இப்போ தான் பேண்ட்டில் கையை விட்டு எண்ணிட்டுருக்க, பணம் எண்ணிட்டுருக்க, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன், ஜிபிஎஸில் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்பா, அதனால் நீ திருட வந்தன்னு தெரியும், நான் வந்து உன்னை பிடிச்சி கரெக்டாக பண்ண விரும்பலை, பேசாமல் ஒழுங்காக போயிடு, ரைட்டில் திரும்ப, அது லெஃப்ட்டில் திரும்ப, 3வது லெஃப்ட்டு, இதை அங்கே பச்சை சேலை கட்டிட்டு ஒரு பொம்பளை இருக்குல்ல அது பின்னாடி திரும்ப, அங்கே வழி இருக்குது நேராக போயிட்டே இரு. இதேமாரி சொன்னால் என்ன சார் ஆகும்? கட்டுப்படுத்திகிட்டே இருப்பாங்க, அப்படியே ஓடு.
அங்கே ஒரு பஸ் வருது பாரு, அது ஏறு. டவுட் இருந்தால் வேற என்னது பைக்கில் போயிடு, இந்த பக்கம் நிற்காத, போயிட்டேரு. முடிஞ்சு போச்சு. இது 2-8, அதாவது 8வது வீடும் 12வது வீடும் மோசமான வீடு சார். இதை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-8. இதை முழுசாக உடைக்கிற பாவம் எது தெரியுங்களா? 3-7-11. இது 7வது பாவத்துக்கு கூட்டு சக்தின்னு பேர், 3வது பாவத்துக்கு இன்ஃபர்மேஷன் பேர். 3வது பாவத்துக்கு இன்ஃபர்மேஷன், ஏன் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் சார், தகவல் தொடர்பு இல்லையா? அப்போ 50 பேரை பற்றி செய்தி ஒருத்தங்கிட்ட வந்துச்சு சார். போலீஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த பச்சை சட்டை போட்டுட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ஒரு பையன் போகிறானா அவனை பிடிங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன சார் ஆகும்? அவ்வளோ பேரும் காலி. அப்போ இந்த 3வது பாவம் பாருங்க, 8வது பாவத்தை குறைச்சிதா, 7வது பாவத்துக்கு கூட்டு சக்தின்னு பேர். கூட்டு சக்தினா ஒரு குழுவாக போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே 8வது பாவம் வேலை செய்யாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பாவ காரகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சார். அதாவது 8வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் என்பது 3-7-11, 2-6-8-12 கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் சார். சார் டைம் நான் சார் சார் பதினொன்று, இங்கே கோடு போடுங்க, இந்த ஏரியா பக்கம் போவே போகாதுங்க. ஓகேங்களா? இது நமக்கு தேவையில்லாத வேலை, இது அறிவாளிங்க போகிற ஏரா, இந்த ஏரியாவை விட்டுறீங்க. இது ரெண்டுத்த மட்டும் பாருங்கள் சார், என்ன காமிக்குது? 3-11. அப்போ இந்த சுக்கிரன் என்பது 3-11 வேலையை செய்யும். இந்த சுக்கர தசை ரொம்ப சந்தோஷமான தசை. இது எந்த ஏரியாவில் வந்து இந்த ஏரியாவில் தானே வருது? இப்போ நீ கேட்கலாம், அப்போ இது என்ன சார், இந்த 8வது வீட்டுக்கு 8வது பாவமாக போச்சு இல்லையா? அதாவது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எதுவோ அதுவாக மாறிவிடுகிறது. இப்போ என்னென்னா, இந்த சுக்கிரன் என்பது கையில் கெட்ட கிரகம் வச்சுருந்தாலும் இவர் நல்ல வேலை தான் செய்கிறார். ஓகே சார், இவர் கையில் வந்து என்ன பண்ணுறாருனா கத்தி வச்சிட்ருக்கார். இந்த கத்தியை அவர் காய்கறி நறுக்கு தான் பயன்படுத்துகிறார். இதனால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஏன்னா அவர் செய்ய போகிற வேலை வந்து என்னென்னா இந்த வேலை தான் செய்ய போகிறார். 3வது பாவத்தையும் 11வது பாவத்தையும் உன்னான வேலை தான் செய்கிறதால இது நல்ல கிரகம்தான். இந்த சுக்கர தசையில் அவர் நல்லா சந்தோஷமாக இருப்பார். பாடி வெயிட்டு நல்லா மெயின்டைன் ஆகும், உடல் வாகு இன்க்ரீஸ் ஆகாது, சந்தோஷமாக இருப்பார். என்ன ஒன்று, நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்க்க முடியாது. இந்த வீட்டு வேலையை சுக்கரனுடைய சாரத்தில் ஒரு பிளான் இருக்கு இல்லையா, அது செய்யும் சார். இந்துட்டு போட்டோம், இந்த வேலையை செய்யாது. உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தையே பாருங்க நீங்க, செவ்வாய் என்ன பாவத்து கையில் வச்சுட்டு இருக்காரு? 4-10 கையில் வச்சுட்டு இருக்காரு இல்லையா? என்ன வேலையை செய்கிறாரு அவரு? 3-9 தான். அப்போ நம்ம செவ்வாய்ங்கிறது 3-9 தான் எடுத்துக்கோ வழியே, 4-10 பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. 4-10ங்கிறது ஒரு 10% வேலை செய்யும் சார், அவ்வளோதான வழியே. அது இந்த செவ்வாய்ங்கிறது இந்த ஜாதகத்தில் 2வது வீட்டு வேலையை முதல்ல செய்யும், அப்புறம் 3-9வது வீட்டு வேலையை 2வது செய்யும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.